வாழ்க வளமுடன். வெல்கம் பேக் டு சாய் மகேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைலில் வெண்பொங்கலும் சாம்பாரும் செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை தழை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய். இதெல்லாம் எண்ணெயில் வணங்கட்டும். இப்போ நான் வந்து 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் பாசிப்பருப்பு 1/2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து குக்கரில் போட்டுக்கலாம். குக்கரில் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். 1 டம்ளருக்கு 2.5 டம்ளர் வீதம் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அப்போ தான் நல்ல குழைவாக வரும். அப்போ தான் ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு 4-5 விசில் விட்டால் போதும். இப்போ நம்ம சாம்பார் செய்கிறதுக்காக வறுத்து அரைக்கணும். அதுக்காக நம்ம மசாலா வறுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 கொத்து கருவேப்பில் தழை, 3 வரமிளகாய். இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து கொஞ்சம் துருண தேங்காய் இதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து அரைச்சி வச்சிடலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் 1 கொத்து கருவேப்பிலை தழை, இதெல்லாம் போட்டு எண்ணெயிலே வறுத்து விடலாம். இப்போ 3 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், இதையும் போட்டு நல்லா எண்ணெயில் வணக்கி விடலாம். இப்போ 1 பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயத்தை நல்லா மீடியம் சைஸ் வெட்டி அதையும் போட்டு நல்லா வணக்கி விடலாம். சின்ன வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கி விடலாம். அப்போ தான் வந்து வெங்காயம் நல்லா சீக்கிரம் வேகும். இப்போ 3 தக்காளியை மீடியம் சைஸ் வெட்டி அதையும் நல்லா வணக்கி விட்டுடலாம். இப்போ இந்த சாம்பார் செய்ய நமக்கு வந்து காய் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் நான் எந்த காயுமே போடலை. நல்லா தக்காளி வணங்கிருச்சு. கொஞ்சம் உப்பு போட்டு வணக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா வெண்பொங்கல்லையும் போட்டு உப்பு இருக்குது, அதனால் பாத்து உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் மிளகாத்தூள். ஏன்னா உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வேகிற வரைக்கும், நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நாம் பருப்பு ஏற்கனவே தேவையான அளவுக்கு பருப்பு வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கேன். அதையும் இதுலேயே சேர்த்து நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்டு நல்லா பச்சை வாசம் போகட்டும். இப்போ நாம் ஏற்கனவே வறுத்து அரைச்சிருக்கோம்ல மசாலா, அதையும் இதுலேயே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாம்பாருக்கு இந்த மசாலா சேர்க்கும்போது தான் நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் உள்ளது அப்படியே கிடைக்கும். சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொதி வரட்டும். சாம்பார் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ நாம் வெண்பொங்கலுக்கு வந்து 1 தாளிப்பு கொடுத்துக்கலாம். வெண்பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு. சீரகம், எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு 1 டீஸ்பூன் மிளகு போட்டு நல்லா எண்ணெயிலே வறுத்து விட்டுடலாம். 1 கொத்து கருவேப்பிலை தழை. ரெண்டு வரமிளகாய்,
கொஞ்சம் துருவின தேங்காய் போட்டு நல்லா எண்ணெயிலே வறுத்துவிட்டு முந்திரி பருப்பு ஒரு நாலு முந்திரி பருப்பு அதையும் போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் அதிகம் போட்டுறாதீங்க சாப்பிட முடியாது கொஞ்சமாக போட்டு கொத்தமல்லி தழையும் போட்டு நல்லா வதக்கி பாருங்கள் நல்ல வெண்பொங்கல் நல்ல குழைவாக வெந்திருக்கு இதை நம்ம தாளிப்பை இதில் கொட்டி நல்லா கிளறி விட்டுடலாம் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது தான் நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் டேஸ்ட்டும் அதே மாதிரி இருக்கும் ரெடி ஆயிடுச்சு வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ சாம்பார் சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றி சீரகம் ஒரு டீஸ்பூன் கருவேப்பிலை தழை ஒரு கொத்து ரெண்டு வரமிளகா கொஞ்சம் துருவின தேங்காய் இதையும் போட்டு நல்லா வறுத்து எண்ணெயிலே வறுத்து கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் இதை சாம்பாருக்கு போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு இதை சாம்பாருக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் சாம்பாருக்கு தாளிப்பு கொடுத்து இதை நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு நாம் சேவ் பண்ணிக்கலாம் சாம்பார் ரெடி வெண்பொங்கலும் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சாய் மகேஷ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ